Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Na unga Christy. Friends, innikku nammaloada channel la endha vidha preservative um seikama nalla kara sarama superana oru taste la thakkali uruga eppadi pandrathu appdina paaka porom. Indha uruga nama senju vechikitom appdina 6 maasam vara kettu pogadhu appdiye irukum. Idha nama vandu idli dosa saathathoda kuda kalandhu saapidala romba arumaiya irukum. Vaanga ipa eppadi pandrathu paakalam. இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் நான் கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறேன். அதுக்காக இதில் ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளி வாங்கி வச்சுருக்கேன். தக்காளி நீங்கள் வாங்கும்போது நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருக்கேன். கழுவிட்டு அது மேலே இருக்கிற ஈரத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தக்காளியில் எந்த விதமான ஈரமும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொடச்சிட்டு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இது உள்ள இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தக்காளி சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லா தக்காளியிலையும் அந்த வெள்ளையான பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கிலோ தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற அந்த வெள்ளையான பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் அளவுக்கு புளி வந்து நம்ம சேர்க்கணும். புளியையும் அதில் இருக்கிற தூசி அப்புறமா அதில் இருக்கிற அந்த கொட்டை எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வெந்தயம் வந்து செவந்து வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. கரெக்டாக அது செவந்து வர ஆரம்பித்ததும் அடுப்பிலிருந்து இறக்கி அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி ஊறுகாயில் நம்ம பூண்டு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பூண்டு சேர்க்காமலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த பூண்டை வந்து நம்ம முழுசாக போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு 1/2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் 2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறதுனால நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த ஊறுகாய் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது உங்களுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மூடி போட்டு மூடியும் வேக விடக்கூடாது. அப்படியே ஓப்பனில் விட்டு வேக விடுங்க. இந்த தக்காளியிலேருந்து அப்படியே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அதிலே உங்களுக்கு இந்த தக்காளி புளி எல்லாமே நல்லா வெந்துடும். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. இடையில இடையில மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியையும் புளியையும் நான் வந்து நல்லா வேக விட்டுருக்கேன். நல்லா ரெண்டுமே குழைவாக வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. அந்த தக்காளியோட பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை எல்லாம் வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து அரைக்காமல் நீங்கள் வந்து இப்படியே ஊறுகாய் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் இதை வந்து அரைச்செடுத்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு லைட்டாக அரைச்செடுத்துக்க போகிறேன். அரைக்கும்போது இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 150 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகாய்த்தூள், அதனால் நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய்த்தூளாக இருந்தால் 150 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் தாளித்து எப்படி ஊறுகாய் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
ஒரு கடாயில் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 tablespoon அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, அது கூடவே நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாத்தையும் அந்த தக்காளி நல்லா உள்ளே இழுத்துக்கும். இது வந்து உங்களுக்கு அதிகமாக செய்யும்போது கொஞ்சம் டைமும் அதிகமாக தான் ஆகும், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்குச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் கடுகு பொடியை வந்து இதில் வந்து நம்ம போட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து போடுறதுனால உங்களுக்கு வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம சேர்த்த அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக மாறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து நல்லா அந்த ஊறுகாயை விட்டு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கலரே வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி நல்லா சுற்றி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். அதே மாதிரி தண்ணியும் இல்லாமல் நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விட்டால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் வர கெட்டு போகாது. இட்லி, தோசை, நல்லா சூடான சாதத்தோடலாம் கலந்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.